இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரஷ்டி ஷூ தோதி ஷர்ட்ஸ். ஐசிசி முன்னாள் தலைவரும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமையாளருமான சீனிவாசன் மேட்ச் ஃபிக்சிங் செய்ததாக ஐபிஎல் முன்னாள் தலைவர் லலித் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். 2009 நடைபெற்ற ஏலத்தில் இங்கிலாந்து வீரரான ஆண்ட்ரூ ஃபிளின்ட் ஆஃப் சிஎஸ்கே அணிக்கு வேண்டும் என சீனிவாசன் வற்புறுத்தியதாக லலித் மோடி கூறியுள்ளார். ஃபிளின்ட் ஆஃபை சிஎஸ்கே அணி ஏலம் எடுக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து அணிகளிடமும் அவரை ஏலம் எடுக்க கூடாது எனவும் கேட்டதாகவும், சென்னையில் நடைபெற்ற போட்டிகளில் கடைசி நேரத்தில் நடுவர்களை மாற்றியதாகவும் சீனிவாசன் மீது லலித் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். இது அனைத்து அணிகளுக்கும் தெரியும் என்றும், சீனிவாசன் பிசிசிஐ செயலாளராக இருந்ததால் இந்த மோசடி குறித்து யாரும் எதுவும் சொல்லவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சிஎஸ்கே அணி மேட்ச் ஃபிக்சிங் செய்ததாக கூறி 2 ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டு இருந்தது. இந்நிலையில் சிஎஸ்கே அணி மீதான லலித் மோடியின் குற்றச்சாட்டுகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாகியுள்ளது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரஷ்டி ஷூ தோதி ஷர்ட்ஸ்.